ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அயானிக் ஈக்விலிபிரியம் அப்படின்ற சாப்டரில் காமன் அயான் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டெஃபினேஷன் பாருங்கள். த டிசோசியேஷன் ஆஃப் அ வீக் ஆசிட் இஸ் சப்ரஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ சால்ட் கண்டெய்னிங் அன் அயான் காமன் டு த வீக் எலக்ட்ரோலைட். ஸோ இட் இஸ் கால் காமன் அயான் எஃபெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு வீக் எலக்ட்ரோலைட் எடுத்துருக்குறோம், அது வந்து ஆசிட், வீக் ஆசிட் எடுத்துருக்குறோம். வீணோ அசிட்டிக் ஆசிட் இங்கே எடுத்துருக்குறோம். அசிட்டிக் ஆசிட் ஏன் இந்த வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகாது, பார்ஷியல் அயனைசேஷன் அண்டர்கோ ஆகும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிவர்சபிள் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. மீனிங் என்னன்னா, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் அதோட மீனிங். அன்டிசோசியேட்டட் ஃபார்ம் வந்து ஈக்லிபிரியம், டிசோசியேட்டட் ஃபார்மோட ஈக்லிபிரியம்ல இருக்கு. ஸோ இதுதான் இதோட மீனிங். ஸோ இது வந்து ஒரு பீக்கர்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பீக்கருக்குள்ள நம்ம இப்போ செகண்ட் என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா சோடியம் அசிட்டேட் ஆட் பண்றோம். ஆல்ரெடி அது ஒரு வீக் எலக்ட்ரோலைட், அதுல சோடியம் அசிட்டேட் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோடியம் அசிட்டேட் அப்படின்றது சால்ட் ஆஃப் திஸ் வீக் ஆசிட். ஸோ இங்க இது வந்து ஒரு சால்ட் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். இதை தண்ணியில கரைக்கும் பொழுது கம்ப்ளீட்டா இது டிசோசியேட் ஆகி என்ஏ பிளஸ் அண்ட் அசிட்டேட் அயான் வந்து இங்க கொடுக்குது. அதனாலதான் இங்க வந்து வெறும் ஃபார்வர்ட் ஆரோ மார்க் வந்து போட்டிருக்கோம். மீன்ஸ் இங்க வந்து இந்த டிசோசியேஷன் வந்து கம்ப்ளீட்டா நடக்கும். இப்போ அசே ஹோல் இது எல்லாமுமே ஒரு பீக்கர்ல இப்ப இருக்கு, இது எல்லா அயான்ஸும் ஒரு பீக்கருக்குள்ள இருக்கு. அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னா, நாம ஒரு ஈக்லிபிரியம்ல இருக்கக்கூடிய ஈக்லிபிரியத்துல இருக்கக்கூடிய அயானோட கான்சென்ட்ரேஷனை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அசிட்டேட் அயான் வந்து ஒரு காமன் அயான், அதோடைய கான்சென்ட்ரேஷன் இப்போ இந்த சொல்யூஷனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நமக்கு தெரியும் லீச்சார்ட் லேயர்ஸ் பிரின்சிபல் படி ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த சிஸ்டமை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது இந்த சிஸ்டம் அதுவாகவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அதை நல்லிஃபை பண்ணிடும், அது இல்லாமல் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, சின்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டேட் அயான் இன்க்ரீஸ்டு ஹியர், இந்த அசிட்டேட் அயான் இங்கே இருக்கிற அசிட்டேட் அயான் ஹெச் பிளஸ் அயானோட கம்பைன் ஆகி திரும்ப அசிட்டிக் ஆசிடாக மாறிடும். அப்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, சப்ரஸ் ஆகுது. பேக்வர்ட் ரியாக்ஷனை நோக்கி இந்த ஈக்லிபிரியம் போகுது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். திரும்பவும் சொல்கிறேன், அந்த டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் அப்படின்னா இங்கே அசிட்டிக் ஆசிட் எடுத்துருக்குறோம், விச் இஸ் ஒய் அதை வீக் ஆசிட்னு சொல்கிறோம், பார்ஷியலாக அது அயனைஸ் ஆகுது. அது கூட அதுக்கு அதோடைய சால்ட்டை ஆட் பண்ணும்போது சால்ட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், அது ஒரு காமன் அயான் கொடுக்குது. அப்போ ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது. ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது சிஸ்டம் அதை விரும்பாது, அதுவாகவே அதை அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பவும் அந்த ஈக்லிபிரியமை கொண்டு வர்றதுக்காக பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது. பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான் மீனிங். இது வந்து நீங்க வீக் பேஸ் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் ஹைட்ராக்சைட் கூட எடுத்துக்கலாம். அமோனியம் ஹைட்ராக்சைட் நம்ம எடுத்துக்கும் பொழுது இதை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம், இது அயனைஸ் ஆகி அமோனியம் அயான் என்ஹெச் ஃபோர் பிளஸ் அயான் வந்து என்ஹெச் ஃபோர் பிளஸ் அயான் பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயான் வந்து கொடுக்கும். ஸோ இன் போத் லைக் இன் வில் பி இன் ஆக்வா சொல்யூஷன், இன் தண்ணியில போடும்பொழுது இது இருக்கும். இப்போ இதோடைய காமன் அயான் நம்ம வந்து அமோனியம் குளோரைடு ஆட் பண்றோம், அதோட சால்ட் இருக்கிறது அமோனியம் குளோரைடு. இதை தண்ணியில போடும்போது இது ஒரு சால்ட் அப்படின்னா இது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா இது அயனைஸ் ஆகி என்ஹெச் ஃபோர் பிளஸ் பிளஸ் சிஎல் மைனஸ் வந்து இது வந்து கொடுக்கும். இப்போ பாருங்க, இது ரெண்டுமே ஒரே சொல்யூஷனுக்குள்ள இருக்கு, இங்கேயும் இங்கேயும் ஒரு காமன் அயான் இருக்கு இப்போ இல்லையா. ஸோ அப்போ என்ன நடக்கும், டிசோசியேஷன் வந்து திரும்ப வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ரஸ் ஆகும். அது டிசோசியேஷன் ஆஃப் திஸ் வீக் எலக்ட்ரோலைட் தட் இஸ் அமோனியம் ஹைட்ராக்சைட், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே சப்ரஸ் ஆகும். எதனால சப்ரஸ் ஆகுது, பை த அடிஷன் ஆஃப் திஸ் அமோனியம் குளோரைட் சால்ட், அதுல வந்து ஒரு காமன் அயான் இருக்கிறதுனால இது சப்ரஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு காமன் அயான் எஃபெக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும், அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.